ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஏ ஆன்லைன் வெப்சைட்டில் நம்ம வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த தென் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் சரிங்களா. வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா tneaonline.org. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2020 இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்டெப் இருக்குது. அந்த 10 ஸ்டெப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் 10 இருக்குது. இதில் யூசர் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன், யூசர் நேம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி, அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல் நம்பர், அந்த உங்களோட நேமு, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேமு, செல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்து அந்த உங்களோட குவாலிஃபிகிங் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இது கிரியேட் பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலேருந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். அந்த ஜென்ரேட் ஆன உடனே அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணணும் சரிங்களா. அதுதான் வந்து உங்களோட செகண்ட் ஸ்டெப்பு சரிங்களா. அப்போ டோட்டலாக 10 ஸ்டெப்பில் இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்திருக்கும். அந்த லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு இதில் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் லாகின் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு 3rd ஸ்டெப் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபாதர் நேம், அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதர் நேம், அந்த உங்களோட சிப்ளிங்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிட்டிஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அகாடமிக் இன்ஃபர்மேஷனில் நம்ம வந்து அகாடமிக் டீட்டெயில்ஸை நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸ் சர்வீஸ்மேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே, சப்போஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனில் எஸ்சி எஸ்டி அந்த தென் ஃபஸ்ட் கிராஜுவேட் இதெல்லாமே நான் வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனில் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தென் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் சரிங்களா. ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்களோட 8th, 9th, 10th, 11th, 12th இது எல்லா டீட்டெயிலும் நம்ம கொடுக்கணும். எந்த டைமில் நீங்கள் வந்து எந்த இயரில் படிச்சிங்க, அந்த எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த நெக்ஸ்ட் அகாடமிக் இன்ஃபர்மேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் டூ ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து இதில் அப்டேட் பண்ணணும். இதில் ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அந்த நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபிசிக்ஸ் மார்க்கு, கெமிஸ்ட்ரி மார்க்கு, அந்த தென் மேக்ஸ் மார்க்கு இதெல்லாம் வந்து மேண்டட்ரி. அந்த தென் ரிமைனிங் இருக்க மார்க்கையும் நீங்கள் இதில் அப்ளை அப்டேட் பண்ணணும். அந்த தென் டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் சரிங்களா. அந்த தென் இது முடிஞ்ச உடனே ப்ரிவியூ டீட்டெயில்ஸ், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும். ப்ரிவியூ பண்ணி பார்க்கும்போது எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பிஃபோர் சப்மிட்டிங் தி அப்ளிகேஷன்ஸ் யூ ஹவ் டு ப்ரிவியூ த டீட்டெயில்ஸ். சப்போஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரஸ்பாண்டிங் டிஎஃப்சி சென்டர் ஓகேங்களா, டிஎஃப்சி சென்டரில் தான் நம்ம வந்து போய் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது எங்கே போய் மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத நான் வந்து அப்கமிங்கில் சொல்கிறேன் சரிங்களா. அந்த என்ன ப்ரிவியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தவொடனே அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸை 500 வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் அப்ளைங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா. இதை வந்து நம்ம வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அந்த தென் அப்ளை பண்ணி முடித்தவொடனே இதிலேருந்து டவுன்லோட் அப்ளிகேஷன்ஸ், ஒரு அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சவொடனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் சரிங்களா. அந்த தென் கவுன்சிலிங் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கவுன்சிலிங் ப்ராசஸில் ஒரு 10 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம அப்ளிகேஷனை நம்ம வந்து ஆன்லைனில் போடுறோம், அது வந்து 1st ஸ்டெப்பு சரிங்களா. செகண்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆன்லைன் சர்டிஃபிகேட் அப்லோட் சரிங்களா. ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. இப்போ வந்து ஆன்லைனில் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா டியூ டு கோவிடால் நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் மெயின்டைன் பண்ணோம். அதனால் ஆன்லைன் சர்டிஃபிகேட் அப்லோடை வந்து நம்ம வந்து இங்கே வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும், அந்த தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும். அந்த தென் 3rd ஸ்டெப் வந்து இதை பேஸ் பண்ணி ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த தென் இதை பேஸ் பண்ணி வெரிஃபிகேஷன், ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், நீங்கள் அப்டேட் பண்ண சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த தென் ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க சரிங்களா. 5th ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த பப்ளிஷ் பண்ண ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 1 ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து அந்த தென் 10,000 ரேங்க் வரையும் ஒரு லிஸ்ட்டை வந்து செக் பண்ணிப்பாங்க.
இதை வந்து ஒரு டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த தென் 10,001லேருந்து 20,000 வரையும் ஒரு டேட் டென்டேட்டிவ் டேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப் டூ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் அப்ளிகேஷன் ஃபில் ஆயிருக்கோ அந்த அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 lakh அப்ளிகேஷன் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா 2 lakh அப்ளிகேஷன் வரையும் வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த இது முடித்த உடனே ஒகேஷனல் கவுன்சிலிங் அண்ட் ஜென்ரல் கவுன்சிலிங், ஜென்ரல் கவுன்சிலிங்கில் தான் இந்த டேட் வந்து ஷெடியூல் பண்ணுவாங்க. அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் 12th வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து ரிவேலேஷன் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அந்த ஆப்சண்ட் ஆகிருப்பாங்க எக்ஸாமுக்கு, அவங்க ரீஅப்பியர் பண்ணுவாங்க, அதோட ரிசல்ட் வந்தோடனே அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. அந்த நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ அண்ட் எஸ்சி கவுன்சிலிங் வந்து தனியாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. இதெல்லாம் ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சவுடனே தனியாக வந்து எஸ்சிஏ டு எஸ்சி, இப்போது எஸ்சிஏ கவுன்சிலிங் இருக்குது, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் வரல அப்படின்னா அதிலிருந்து எஸ்சி கன்வர்ஷன் வந்து பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த எஸ்சி கோட்டாவை வந்து ஃபில் பண்ணுவாங்க, சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கவுன்சிலிங் ப்ரொசீஜர். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து நீங்கள் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் நம்ம கிளிக் பண்ணும்போது இதில் வந்து என்னென்னலாம் வந்து பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த 10 steps சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த 10 steps தான் வந்து இங்கேயும் இருக்கும், இங்கே வந்து வேர்டிங்கில் இருக்கும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட்டில் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு, சரிங்களா. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், ரேண்டம் ஜென்ரேஷன், அதே நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து உங்களோட கரஸ்பாண்டிங் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து நம்மளுக்கு மேண்டட்ரி. சப்போஸ் வந்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதிலேருந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், டிஎஃப்சி சென்டர் பேஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டென்டேட்டிவ் கவுன்சிலிங் டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் 15/7/2020, அந்த லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 16/8/2020. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்லோடிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இஸ் 31/7/2020 அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இஸ் 28/2020 அண்ட் அசைனிங் ரேண்டம் நம்பர் இஸ் 21/8/2020 அண்ட் தென் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24/8லேருந்து 21/9 வரையும் நடக்கும். அந்த இதில் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் ரெண்டுமே சைமல்டேனியஸாக வந்து போயிட்டே இருக்கும். அண்ட் தென் பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் அண்ட் தென் கன்சர்வேஷன் ஆஃப் கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி, அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இந்த எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம வந்து ஒரு சில அப்ளிகேஷன் ஒரு சில பேர் வந்து அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அதை வந்து எடிட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இது சர்வரில் போய் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். இந்த சர்வர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டிஎஃப்சி சென்டரில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டாக நீங்கள் போடணும், சரிங்களா. அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி போடுறது அப்படின்னா மேலே வந்து ஷெடியூல் ஃபார் டிஎஃப்சி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்டை போட்டு அந்த அப்பாயின்மெண்ட்லேருந்து நம்ம வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. இது எங்கே இருக்கும் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபார் டிஎஃப்சி விசிட்டுன்னு இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிஎஃப்சி லிஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஎஃப்சி சென்டர் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 டிஎஃப்சி சென்டர் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து நியர்பை இல்லைனா வந்து நியர்பை யுவர் சிட்டிஸ், ஓகேங்களா, உங்கள் சிட்டிக்கு பக்கத்தில் நியர்பை எது இருக்குது இல்லைனா வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எது நியர்பை இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த நியர்பை டிஎஃப்சி சென்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து உங்களோட கரெக்ஷன்ஸு உங்களோட டவுட்ஸு இதெல்லாமே வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டோட்டலாக 52 டிஎஃப்சி சென்டர் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் ஃபார் டிஎஃப்சி விசிட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சப்போஸ் வந்து ஒரு சில பேர் வந்து நேமில் வந்து ரெண்டு நேம் இருக்கும், ரெண்டு நேமில் வந்து ரெண்டுமே வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கும், சில பேர் வந்து ஒன்றா டைப் பண்ணி விட்டுருப்பாங்க, ஆனால் உங்களோட சர்டிஃபிகேட்டில் வந்து ரெண்டுமே ஸ்பேஸ் விட்டுருக்கும், அதை வந்து நம்மளாம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இல்லை மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும், இமெயில் ஐடி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பை யூசிங் டிஎஃப்சி சென்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், இதில் வந்து ப்ரொசீடர்னு கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நேமு அந்த மொபைல் நம்பர் எந்த டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் வந்து செக் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுக்கணும், அந்த டேட்டு டைமிங் இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த சப்மிட் கொடுக்கணும், அந்த செக் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து உங்களோட விட்டு போன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.